நிறைய நேரங்களில் நிறைய இடங்களுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறவங்களாக இருக்கலாம். நீங்கள் தனியாக போகலாம், இல்லை உங்கள் ஃபேமிலி கூட சேர்த்து போகலாம். உலகத்தில் நீங்கள் எந்த மூலைக்கு ட்ராவல் பண்ணாலும் சரி, நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ராவல் பண்ணுற இடத்தோட காற்றோட பியூட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி எதுக்காக யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப ஈஸியாக எளிமையாக நீங்கள் ட்ராவல் பண்ண போகிற இடத்தோட காற்றோட தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அது எப்படி தெரிஞ்சிக்கலாம் சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் ராஜசேகர், டெக் மாஸ்டர் சப்பாலிலிருந்து. இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, இல்லை இதுதான் முதலாவதாக வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பிள்ளைங்க ஆல் நோட்டிஃபிகேஷனோட வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் கொடுத்து வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் சரி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏர் குவாலிட்டியை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எந்த கிட்டும் கையில் கொண்டு போன அவசியம் இல்லை. இல்லை ஏதாவது காசு கொடுத்து ரிப்போர்ட் வாங்கணும், இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு அப்ளிகேஷன் பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஆல்ரெடி இன்பில்டாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் தான் அந்த அப்ளிகேஷன். நீங்கள் எங்கே போனாலும் பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷனும் அந்த அப்ளிகேஷன் தான் கூகுள் மேப். உங்கள் கூகுள் மேப் போயிருங்க. உங்கள் கூகுள் மேப் இது வரைக்கும் அப்டுடேட், உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் அப்டுடேட் அப்டேட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்டேட் இதாக இருந்ததுன்னா அப்டேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக கூகுள் மேப் எப்படி ஓப்பன் ஆகுமோ அதே மாதிரி ஓப்பன் ஆகிடும். நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிங்களோ அந்த இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலாக நான் இந்தியாவை பார்க்க போகிறேன், இந்தியானே போட்டேன், இந்தியா மேப் முழுவதுமே வந்துருச்சு. எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அந்த இடத்த சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரொஃபைல் கண்ணு கீழே பார்த்தீங்கன்னா மேப் டைப் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இதை டேப் பண்ணுங்கள். இதை டேப் பண்ணிட்டீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டில் ஏர் குவாலிட்டின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணியிருப்பாங்க. இதை டேப் பண்ணிட்டீங்கன்னா இந்தியாவில் எந்தெந்த இடங்களில் ஏர் என்ன குவாலிட்டியில் இருக்குங்கிற ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு கூகுள் மேப் அப்டேட்டில் வந்துருச்சு. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏர் குவாலிட்டியை அந்த கலர்ஸ் மூலம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நல்லா க்ரீனாக இருக்கும், லைட் க்ரீனு, எல்லோ, ஒரு ஆரஞ்சு, ரெட்டு, எப்போ ரொம்ப ரெட்டாக இருக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் எந்தெந்த இடங்களில் ஏர் பொல்யூஷன் என்னென்ன கண்டிஷனில் இருக்குது நீங்கள் முழுவதுமே பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு நம்ம கீழே பார்த்தீங்கனாலே தெரியும், ஓரளவுக்கு தமிழ்நாடு முழுவதுமே க்ரீனில் தான் இருக்குது. அப்படியே மேலே போனீங்க அப்படின்னா டெல்லியை பார்த்தீங்கன்னா தெரியும், இது டெல்லி, டெல்லியை பார்த்தீங்கன்னா தெரியும் முழுவதுமே ரெட்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ண நினச்சாலும் சரி, நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கூகுள் மேப் பயன்படுத்தி ஏர் குவாலிட்டியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போகலாம். இந்தியா மட்டும் இல்லை, நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி அந்த நாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நார்மலாக சொன்ன மாதிரியே யூஎஸ் வந்தாச்சு. யூஎஸில் இருக்கக்கூடிய ஏர் குவாலிட்டி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் சரி, நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஏர் குவாலிட்டியை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஏர் குவாலிட்டியை எப்படி கணக்கிட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லி அதிலே கீழே கொடுத்துருக்காங்க. அபவுட் ஏர் குவாலிட்டி இன்ஃபோன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணாலும் சரி, என்னென்ன விஷயங்களை வச்சு ஏர் குவாலிட்டியை வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் ஈஸியாக ரீட் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே போனாலும் இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூகுள் மேப் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கூடுதலாக இந்த ஏர் குவாலிட்டியும் நீங்கள் செக் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. ஃபேமிலி பெரியவங்களை வச்சுட்டு நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த தகவல் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும் நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் கொடுத்துங்க. நான் ட்ராவல் பண்ண மாட்டேன் பிரதர், நிறைய இடங்கள் ட்ராவல் பண்ணி பழக்கலன்னு உங்களுக்கு தோணாலும் மறக்காமல் லைக்கோட ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. காரணம், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ தெரியாதவங்களுக்கோ நிறைய பேருக்கு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிறை குறை எது இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பற்றி இது, இல்லை நம்ம சேனல் பற்றி எது வந்தாலும் சரி, கீழே கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. மீண்டும் நல்ல தகவல் சந்திக்கும் வரைக்கும் நான் ராஜசேகர், நன்றி.